தேவன் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு வெளியே தருவதற்கு முன்பாக உங்களுக்கு உள்ளே தர விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவ டீச்சிங் எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்னர், அப்புறம் தான் அவுட்டர். நீ திருந்தின பிறகு ஜிப்பா போட்டுக்க, இல்லை வந்து நீ வந்து நீ மனசு ஃபுல்லாக மாறினதுக்கு அப்புறம் ஜிப்பா பொண்ண போட்டுக்க. ஆனால் ஜிப்பாவை போட்டுட்டு மாறணும்னு என்ன செய்யாத? ஆ, அதான் சொல்கிறாரு. இங்கே தப்பு எங்கே நடக்குதுன்னா, ஊழியத்தில் போய் சேர்ந்த அன்னைக்கு ஜிப்பா கொடுத்துட்றாங்க. ஆனால் மனமாற்றம் எப்போ நடக்குது? 4 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு நடக்குது. ஃபுல் சாக்ரிஃபிஷியல் மைண்ட் செட் எப்போ வருது? 5 வருஷம் கழிச்சு வருது. ஆனால் ஜிப்பா முன்னாடியே வந்துடுது. ஏதான் வெள்ளை அடிக்கப்பட்ட அப்படி வராரு. நான் எல்லாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. எனக்கு அன்பானவர்களே, நான் ரொம்ப ஜிப்பா விரும்புகிறவன், ஜிப்பா போடுற ஆள். ஆமாம், நான் இங்கேருந்து ஜிப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு மெட்ராஸில் போய் வந்து மதர் ஷாலை போய் எடுத்துட்டு வருவேன். ஏன்னா அங்கே தான் சிபிஎம் குரூப்பெல்லாம் எடுப்பாங்கன்ட்டு. அதனால் நான் ஐ லைக் வேரிங் ஜிப்பாஸ். அதனால் அதை பற்றி நான் வந்து எனக்கு எதிராக பணம் பேசிகிட்டு இருக்கல, இதை போன்றவர்களுக்கு எதிராக பேசலை. உன்ட புரிந்து கொள்ளுங்கள், பரிசேயர் வெளியே இருக்கிற விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறார்கள், இயேசு உள்ளே இருக்கிற விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறார். பரிசுத்தம் அப்படின்னா இயேசு உள்ளே அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு கையை தட்டுங்க. தாழ்மை அப்படின்னா உள்ளே அப்படின்னு. இந்த தாழ்மை வேற. ஐயா, இது பரிசேயர் பார்க்குற தாழ்மை. தம்பி, அப்படியே இருக்கணும். ஆ, சரிங்கய்யா, உன்னை போட்டு தள்ள விட மாட்டேன்டா. இது பரிசேயரோட தாழ்மை. இயேசு சொல்வது மனத்தாழ்மை, சுத்தம். அப்புறம் பரிசேயர் வெளியே சொல்லுவாங்க, கையை கழுவு, காலை கழுவு, எல்லாத்தையும் கழுவு. இயேசு சொன்னாரு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எல்லாமே அவருக்கு உள்ளே, மனிதர்களுக்கு மற்றவர்களுக்கு வெளியே. எல்லாவற்றிலும் அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி உள்ளதான் பார்ப்பாரு. சவுல் பாருங்க, அவ்வளவு பெரிய ஆளு வந்து நிக்கிறான், 6.5 பனைமரத்தில் பாதி நிக்கிறான். கோலியாத்தை பார்த்த உடனே பயந்துட்டான். கர்த்தர் சொன்னது, ஒட்ட வச்சுவீங்க, இதை விட்டுருன்றாரு. அடுத்து கோலியாத் இவன் வந்து நிற்கிறான், தாவீது நிற்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு, நீ அவன் அவன் உயரத்தை பார்க்குற, அவன் வளர்ச்சியை பார்க்குற, அவனுடைய புஜபர பராக்கிரமத்தை பார்க்குற, நானும் அவன் முகத்தை பார்க்கவில்லை, அவன் இருதயத்தை பார்க்குறேன். இவன் வந்து நிற்கிறான், உள்ளுக்களை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி உள்ளே உட்காந்துருக்கு. அவனை பார்த்து சிங்கண்டா அப்படின்றாரு. அடிக்கடி யோசிப்பேன், நல்லா கவனிங்க, காட்டுக்கு ராஜானா எதை வச்சுருக்கணும்? யானையை வச்சுருக்கணும், வேற எதையாச்சும் வச்சுருக்கணும், கருவி கூட வச்சுருக்கு, இவ்வளோ ஹைட்டு இருக்குது, சிங்கம் மாதிரி இவ்வளோக்கு தான் இருக்குது. ஆனால் அதை காட்டுக்கு ராஜான்றாங்க, என்ன குடும்பம் சார் அது? ஏன்னா போல்னஸ்ஸு. அப்போ தேவன் அப்படி தான் உள்ளே பார்க்குறாரு. இன்னைக்கு எதுக்கு இதெல்லாம் பேசுகிறோம்? தேவன் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு வெளியே தருவதற்கு முன்பாக உங்களுக்கு உள்ளே தர விரும்புகிறார். ஆமே, இதுதான் ஹெல்த்தியான, நல்ல ஹெல்த்தியான ரிச் பீப்புளை உருவாக்க போகுது. ஆமேன். உள்ளே கூடு வைத்து புழுக்கள் அடைந்து வெளியிலே அழகான வந்து தெரிகிற பரிசுத்த ஐஸ்வர்யவான்களே அல்ல இது, உள்ளே ஆரோக்கியமான ஐஸ்வர்யவான்களை உருவாக்க போகிறது. என்னுடைய ஜெபம், ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கிற எல்லோரும் உள்ளான ஐஸ்வர்யத்திலே வளர்ந்தவர்களாயிருப்பார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். வாசிங்க இந்த வசனத்தை. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜனப்பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. ஓகே, குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி, வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. எல்லாம் சொல்லுங்க, முதலாவது சத்தமா சொல்லுங்க, உட்புறத்தை சொல்லுங்களேன், முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. அப்ப எப்பவுமே முதலாவது எங்க தான் வர்றாரு? வெளியவா உள்ளவா? இப்ப நான் சொல்லுவேன், நான் சொன்ன உடனே நீங்க சொல்லுங்க, முதலாவது உள்ளேன்னு சொல்லி நான் சொல்றதை சொன்ன பரிசுத்தம், முதலாவது உள்ளே பரிசுத்தம். சரி, நான் சொல்ல சொல்ல அப்படி சொல்லணும், பரிசுத்தம்
முடிக்கும் போது என் ஆவி போயிருது. கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா பேசுங்க. பரிசுத்தம் முதலாவது உள்ளே பரிசுத்தம் அப்படின்னு நீங்க சொல்லணும். பரிசுத்தம் கீழ்ப்படிதல் தாழ்மை ஐஸ்வர்யம் கையத்தட்டு. முதலாவது உள்ளே, முதலாவது உள்ளே, முதலாவது உள்ளே. வெளிப்புறம் பரிசுத்தமாக சுத்தமாகும் படிக்கு உட்புறத்தை சுத்தமாக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உள்ள வந்துருச்சுனாலே வெளியே வந்துடும், வெளியே வந்துடும்.